ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா, நிறையா பண்ணுவீங்களா, உங்களால் ரொம்ப ஈஸியாகவே மணிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நண்பா, ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படியெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கேஷ் க்ரோ அப்ளிகேஷன் பற்றி தான் நண்பா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னடா அது, இந்த அப்ளிகேஷன் தான் நிறைய வாட்டி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். பட் நம்ம இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பல விதமான பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த amazon.in போய்க்கோங்க. ஸோ அப் டு 7.5% ரிவார்ட்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோடனே நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த அமேசான் ஆப்பில் வந்து போயிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா விதமான கேட்டகரைசேஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் அழகாக இதுலேருந்தே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஏர்னிங்ஸ், நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ 1.5 ருபீஸ்லேருந்து அப் டு 10 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கான கேஷ்பேக் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரீசன்ட் கிளிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் பாருங்கள், நான் பண்ண ரீசார்ஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இங்கே 10 ருபீஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு ரீசார்ஜ் நான் இன்னொன்று ஒன்று பண்ணேன். ஸோ அதுக்கானது பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ 10 ருபீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வித் ப்ரூஃபோடு தான் நண்பா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலமா ஏதோ ஒரு அமௌண்ட் நமக்கு கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் தோணுனீங்கன்னா, தாராளமாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. 250 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ 250 ருபீஸ் மினிமம் விட்ராயல் அமௌண்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறது அவ்வளோதான் நண்பா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1.5 ரூபா, அதாவது 1.5 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கான கேஷ் பேக் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்துடும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1 ருபாயோ இல்லை 10 ரூபாயோ ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ நிறைய ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 250 ருபீஸுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே உங்களால் எடுத்துட முடியும். ஸோ இதை டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு போகுமா அப்படின்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு போல அமேசானில் வேலெட்டில் நம்ம ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் கிஃப்ட் வவுச்சராக அமேசானில் ஏதாவது கிஃப்ட் கார்டாக வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு கோட் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த கோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அமேசான் வேலெட்டில் வந்து ரெடியூம் பண்ணி 250 ருபீஸ் உங்கள் வேலெட்டில் ஏறிடும். அதை வச்சு நீங்கள் உங்கள் பர்சனல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை யாராவது ரீசார்ஜ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 250 ருபீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு லாபம் தானே. டேரெக்டாக வேலெட்லேருந்தே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஸ்விக்கியில் அமேசான் வேலெட்லேருந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் இருந்தாலே உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டுங்கிறது. இது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் மூலியமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ நான் ரெஃபர் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜில் நான் அந்த கேஷ் குறை மூலியமாக வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு 1% ஆன அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, நான் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ ரெஃபரல் சொல்லி ஒரு காலமே தனியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நண்பா, இது வந்து கேம்பிளிங், இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இப்படிலாம் நினச்சி நம்ம இது வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோங்கிறத நான் பண்ணலை. இது வந்து ஒரு தப்பான விஷயமா எனக்கு தெரியல. நான் கூகுள் ப்ளேலேருந்து தான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணேன், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான். ஸோ வேறு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸோ ஒரு ட்ரிக்ஸோ சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையை விட்டு 1 ரூபா கூட நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த அப்ளிகேஷன் மூலிமா யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உண்டான ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா வருது, அவ்வளோதான். ஸோ நம்ம கையை விட்டு 5 ரூபா போடணும், அந்த 5 ரூபாலேருந்து 500 ரூபா எடுக்கலாம். ஸோ 50 ரூபா போடணும், அந்த 50 ரூபாலேருந்து 5000 ரூபா எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் என்றைக்குமே ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஸோ நான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணது மூலிமா எனக்கு ஒரு 10 ரூபாங்கிறது கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி யாராவது நிறைய ரீசார்ஜ் பண்ணுவேன்ப்பா, ஆனால் அது ரீசார்ஜ் பண்ணி எனக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணேன். ஸோ கேஷ் க்ரோ அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ்னு இல்லை, நீங்கள் அமேசான்லேருந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கான கேஷ்பேக் வரும். பட் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்க்காக தான் கேஷ் குறோங்கிறது யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்களும் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குன்னு நண்பா, தாராளமாக நீங்கள் கேஷ் குறோ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே, அது நான் இல்லை எந்த ஒரு யூடியூபர் சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓகேவா, எனக்கு அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேவா அப்படிங்கிறத படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ண வேணாம். ஸோ உங்களுடைய சேஃப்டி, நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணணும் எதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் 100% உங்கள் கையில் தான் இருக்குது. சொன்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி மினிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.